ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா லைஃப் ஸ்டைல். இன்றைய விழா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நானும் என் பொண்ணும் குளித்து சாமிலாம் கும்பிட்டு ரெடி ஆகிட்டோம். பாப்பாவுக்கு ரெண்டு நாளாக கோல்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் வின்டர் சீசன், அதனால் கோல்டுக்காக மிளகு சீர குழம்பு வைக்கலான் இருக்கேன். அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அந்த குழம்பு உங்ககூட நாங்கள் ஷேர் பண்ணுறேன். மறக்காம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கடாய் சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் உங்களுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு, துவரம்பருப்பு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது, மறந்துடாதீங்க, கரிஞ்சிடக்கூடாது. பொன்னிறமாக வறுத்தா போதும். காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா என் பொண்ணு ரொம்ப காரம் சாப்பிட மாட்டா, அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிட்டேன். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் பூண்டு வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பூண்டு வந்து அதிலே போட்டு கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. பருப்போட வேக வச்சு என் பொண்ணு கொஞ்சம் பூண்டு சாப்பிடுவான், பூண்டு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அதனால் நான் பாதி பூண்டு மட்டும் இதில் போட்டு கடைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சம் பூண்டு மட்டும் கடைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் பூண்டு வந்துட்டு குழம்பு தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு பாதி எடுத்து வச்சுட்டேன் நான். பருப்பு மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுத்து வரட்டும். நான் எப்பயுமே பருப்பு வேக வச்சு கழனி தண்ணி யூஸ் பண்ணுவேன். அந்த அரிசி ஊற வைக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி தான். அந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்கும், அதனால் அந்த தண்ணியை எப்பயும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது பருப்பு ஊற வைக்கவோ குழம்பு வைக்கவோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெருங்காயம் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் நான் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்துட்டேன். சேர்த்து குக்கரை மூடி வச்சு சவுண்டு விட்டுக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு என்னோடய பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சவுண்டு எடுத்துக்கும். நான் ஒரு 7 சவுண்டு விட்டு தான் வேக வைப்பேன். அப்போ தான் என்னோடய பருப்பு கொஞ்சம் வேகும். சவுண்டு வந்து ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். நான் எப்பவுமே குழம்பு வந்து சட்டியில் தான் வைப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம். நான் எந்த வேலை செய்ய போனாலும் என் பொண்ணு நான் செய்கிறேம்மா அப்படின்னு வந்துடுவா. நானும் அவள் செய்யட்டும், அவள் ஆசைப்படலைன்னு நானும் விட்டுருவேன். இப்போ கூட பருப்பு கடையை கூடவே வந்துட்டான். அம்மா நான் செய்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, அவள் ஆசைப்படலைன்னு நானும் கொடுத்துட்றது. அவளுக்கு அதில் ரொம்ப ஆசை, அதை கடையணும் செய்யணும்னு. அதனால் அவள் கடைஞ்சா. பருப்பு கடைஞ்சதும் நான் வானலில் தான் குழம்பு வைக்க மாட்டேன், சட்டியில் தான் குழம்பு வைப்பேன். அதனால் சட்டி சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் வடகம் போட்டு தாளிக்கணும். இந்த மிளகு ஜீரக குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி பிடிச்சிருந்தால் இந்த குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு. எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டு வடகம் போட்டுக்கலாம். வடகம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. வடகம் கரிஞ்சிடாமல் லைட்டாக வறுந்து வந்ததும் அதில் கொஞ்சம் கருவேப்பில அடுப்பு சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. பக்கத்தில் இறங்க கரிஞ்சிடப்போகுது. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. அப்புறம் நமக்கு சட்டியில் கடைஞ்ச பருப்பு மிளகு ஜீரகம்லாம் இருக்குல்ல, அது இது கூடயே சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா என் பொண்ணு பூண்டு விக்கெட் வாங்கி சாப்பிடுவான், அதனால நான் கொஞ்சம் பூண்டு போட்டு வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிடுங்க. குழந்தைங்க பூண்டு சாப்பிட்லன்னா நீங்கள் அந்த பூண்டு போட வேண்டாம், கடைஞ்சது மட்டும் போதும். பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு காரம்லாம் பாருங்கள். நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருவேன். என் பொண்ணு டேஸ்ட்டு பார்க்க வந்துட்டா. டேஸ்ட்டு பார்த்து அவன் சொல்கிறான் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். அவள் எம்மின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவள் காரம்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டான். அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எப்பயுமே வைப்பேன். ரொம்ப காரமும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். லாஸ்ட்டாக ஒரு சின்ன கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை அதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு
ஒரு கொதி வந்ததுன்னு எடுத்து வேண்டியதான். அவ்வளோதான் இந்த குழம்பு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே தேவையில்லை. குழந்தைக்கு சளி பிடிச்சா கண்டிப்பாக வச்சு கொடுங்க. எங்களோட லன்ச் ரெடி ஆயிடுச்சு. எங்களோட லன்ச் இன்றைக்கி என்ன மெனுன்னா, சுட சுட சாதம், சளி இருமலுக்கு ஏற்று நல்ல மிளகு குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு வடம். நாங்கள் இப்படி தான் இன்றைக்கி மதியம் லன்ச் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆதிரா லைஃப் ஸ்டைலுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. ஸோ சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ. பபாய்.